சலைக்கு மலையில் அன்னை காட்சி கொடுத்த காரணத்தினால்தான் அவர் சலை தென்னை என்று அறியப்படுகிறார். 1800 இவர்கள் இருவரும் மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மதிய உணவை அருந்துவிட்டு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் புல்வெளியிலே படி மக்கள் செய்யும் பாவங்கள். எனவே பாவங்களை ஒருவித நடுக்கத்தோடு பெற்றோரின் கரங்களிலேயே இறந்து போவார். அன்னை இப்படி சொன்ன வார்த்தைகள் அவருடைய எச்சரிக்கை நிறைவேறியது. அங்கே இருக்கக்கூடிய திருத்தலம் ஆசியாவில் இந்தியாவில் சலை தன்னையுடைய செய்தியை பரப்புகிற ஒரு முக்கியம் என்ற இயேசு சபை குரு ஆசிய இயேசு சபை குருக்களுடைய மாநில தலைவர்கள் ஆசிய தீவு ஒன்றிற்கு பயணமாகிக் கொண்டிருந்த பொழுது ஒரு குடும் காய்ச்சல் நான் இந்த தீவிற்கு பத்திரமாக காய்ச்சல் நீங்கி சென்று என்னுடைய வேலையை முடித்துக் கொண்டு நான் தொழில் செய்கிறார். அதிலிருந்து 1866 இருந்து சலை தன்னையுடைய செய்தியையும் சலை தன்னையுடைய புகழையும் வர வேண்டும். மனம் மாறுங்கள். இந்த செய்தி எங்கே இருந்து வருகிறார்? இன்று நாம் வாசிக்க கேட்ட மூன்று வாசகங்களிலும் அப்பொழுது அந்த மாநகரில் பாவங்கள் பெறுகின்றன. எங்கெல்லாம் பாவங்கள் பெருகியதோ அங்கே கடவுள் அதை அனுமதிக்க முடியவில்லை. நடைமன்ற தலைவர்கள் முக்கியமாக திருமண அருளுக்காக வந்து ஜெயித்தவர்கள் திருவிழா
அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா, ஞானத்தை அழைக்க.